வணக்கங்க. ஐ ஆம் அட் முல்வாடி கேட்ல நிக்கிறேன். நான் இப்போ எக்ஸாக்டா இங்கிருந்து தான் என்ன அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க ஒரு வருஷம் முன்னாடி. எக்ஸாக்ட்லி ஒன் இயர் பேக் இந்த பாலத்துக்காக, இந்த பாலம் தெரியல பின்னாடி, இந்த பாலத்துக்காக என்னை இங்கிருந்து அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. பாலம் எவ்வளவு தூரம் கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த பக்கமும் பாலம் வந்துருச்சு, அந்த பக்கமும் பாலம் வந்துருச்சு. ஸோ இது ஒரு ஒரு வருஷத்துல அன்னைக்கே சொன்னோம், ரயில்வேக்காரன் மட்டும் தான் பாலத்தை போடுவான், ரயில்வேக்காரன் மட்டும் பாலத்தை போடுவான், மீதி பாலம் வரவே முடியாது. ஏன்னா இந்த நிலத்தெல்லாம் வாங்கி ஆகணும், இந்த பில்டிங் எல்லாம் உடைச்சு இந்த நிலத்தெல்லாம் வாங்கி ஆகணும், நிலத்தை வாங்காம இங்க பாலத்தை கட்ட முடியாது. அன்னைக்கே சொல்லியிருந்தோம் இதை நிறுத்துறதுக்கு, இதை நிறுத்துறதுக்காக அரெஸ்ட் பண்ணி சிறையில கூட்டு போய் பயங்கரமா தாக்கி அடிதடி பண்ணி ஏதோ பெருசா புரட்சி பண்ணிட்டாங்க நாட்டுல. இந்த நாட்டோட வளர்ச்சி ஏதோ நிறுத்திட்ட மாதிரி ஒண்ணுமில்ல தலைவா. இந்த பாலத்துக்காக அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு வருஷம் முன்னாடி, அதுக்கு ஒரு சின்ன வீடியோ. பாலம் வந்துருச்சு, பெருசா வந்துருச்சு. சோ இங்க பாருங்க, இந்த பக்கம் இந்த சைட்ல இது பாலத்தோட நிலைமை. இது கம்மியோட கம்மி 10 வருஷம், மினிமம் 10 வருஷம் ஆகும் இந்த பாலத்தை முடிக்க. ஏன்னா நாங்க ஒரு சிம்பிள் டிமாண்ட் வச்சோம், நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி நிலத்தை வாங்குங்க. இந்த பால் இந்த பில்லர் வந்து 6 பில்லர் கட்டினது ரயில்வேக்காரன். அன்னைக்கே தெரியும் ரயில்வேக்காரன் பில்லரை கட்டிடுவான், மீதி பாலம் எங்க போறது? இது இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு ஒரு வண்டி மேல இருந்து கீழே புதுசாகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பக்கத்து ரோட்லயும் பாலத்தை போட போறாங்க. திஸ் இஸ் தி மெயின் சென்ட்ரல் ஹார்ட் ஆஃப் சேலம். நார்த் அண்ட் சவுத் சேலம் கனெக்ட் பண்ற இடம் இது முள்வாடி கேட். ரொம்ப முக்கியமான இடம். பட் அன்பார்ச்சுனேட்லி நாங்க சொன்ன தப்பு, அரசாங்கமே தன்னோட வேலை நிறுத்தினா அது கரெக்ட். கொஞ்சம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த பாலம் எப்போ வரும் என்ன வரும் யாருக்கும் தெரியாது. ஆனா திஸ் இஸ் எ சேலஞ்ச், சேலஞ்ச் பண்றேன். இன்னும் மினிமம் 10 வருஷம் ஆகும். நீங்க 10 வருஷம் கம்மி கட்டி காமிச்சிடுங்க இந்த ஃபிளைஓவரை. கண்டிப்பா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் போடுவேன், ஒரு பெரிய வணக்கம் போடுவேன், ஒரு பெரிய வணக்கம் சொல்லணும் அப்புறம் அரசாங்கத்துக்கு. அதோட கம்மியா முடிச்சுட்டான். ஆல்ரெடி 2 பேர் ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க நிலத்தை எடுக்க கூடாதுன்ட்டு. ஃப்ளைஓவர் வந்து லாரி மார்க்கெட்ல ஒரு ஃப்ளைஓவர் இதே மாதிரி நிலையில நிக்குது, முக்காவாசி வேலை முடிஞ்சு அங்க நின்னு இருக்கு. சோ வெல் இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சு சேலத்துல. இல்லாட்டி பிரிசன் வரைக்கும் போயிருக்கலாம், அது வரைக்கும் இருட்டிடும். ஆனா நம்ம திரும்ப பிரிசன்ல லைவ் எடுப்போம். என்ன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி அடிச்சாங்க. இந்த டைம் சாயந்தரம் இதோட ஒரு மணி நேரம் கழிச்சு, ஒரு மணி நேரம் முடிச்சு அடி வாங்கினேன். அந்த திரும்ப புதன்கிழமை அடிச்சாங்க. தட் இஸ் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஃப்ரைடே வாஸ் ஜூலை 8, 9, 10, 11, 12, 13 திருப்பி அடி வாங்கினேன். 13ஆம் தேதி லைவ் சிறையில இருந்து கொடுப்பேன். இட் வாஸ் அ வெரி லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா தொடர்ந்து மக்களுக்காக கொஞ்சம் வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு மட்டும் செய்யல, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. ஆக்டிவிசம் நியாயத்துக்காக போராடுறது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியா நினைச்சிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த ஜேர்னில கொஞ்சம் பேர் சம்பளத்துக்காக இருக்கட்டும், இல்ல சும்மா பணத்துக்காக இருக்கட்டும், தாக்குறது சரி வரல. எனிவே I'll go on to my wife now. மோனிகா உத்ரோ, கம் 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 கம். வெல் அந்த டைம்ல இன்ஃபேக்ட் பேல் மோனிகா ஃபர்ஸ்ட் டைம் நான் அரெஸ்ட் ஆகுறப்போ, சரி செக்ஷன் 503 தான் போட்டிருக்காங்க, இது ஒரு பெரிய வேலையே இல்லை, இந்த வேலையை ஒரு என்ன ஆகிட போகுது, செக்ஷன் 503 ரிலீஸ் பண்ணிடுவாங்க பெயில்ல, அப்படிதான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு என்னை தாக்குனதுக்கு அப்புறம் போலீஸோட சர்வேலன்ஸ் நடவடிக்கை பார்த்து தெரிஞ்சிச்சு சம்திங் ராங் இஸ் ஹேப்பனிங்ன்ட்டு. ஸோ யூஆர் த பர்சன் ஹூஆர் யூஆர் டு ஸ்டாண்ட் இன் த கோர்ட். கோர்ட்ல நீங்க தான் நின்று பெயில் வாங்கி கொடுத்தீங்க, அப்போ லாயர் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருந்தது. ஸோ How was the experience? It was very bad experience. Bad experience? Yeah. Tamil la solunga.
ரொம்ப அசங்கமா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ அடி வாங்கிட்டு நம்மனால எதுவுமே செய்ய முடியலையா, அத ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும். So the thing is that case நடந்துட்டு இருக்குங்க, இன்னமும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆதாரம் எல்லாம் நம்மளுக்கு சாதகமா வந்துருச்சு, அந்த லீகல் ப்ராசஸ் கொஞ்சம் டீலே ஆயிட்டு இருக்கு, பட் சந்தோஷமா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா நியாயம் கிடைக்கும், நியாயம் கிடைக்காமலாம் இருக்காது, சீக்கிரம் கிடைச்சா நல்லது. கொஞ்சம் சிரமப்பட்டு ரொம்ப லேட்டா கிடைச்சதுன்னா இன்னும் ஸ்வீட்டரா இருக்கும். பட் எனிவே ஒரு ரிமைண்டர் கொடுத்துட்றேன், இந்த முள்வாடி கேட் பாலம் கட்டி ஒரு வருஷம் ஆச்சு, அப்படி நிக்க இந்த பாலம் இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லை, அது பக்கம் கீழே ஒண்ணுமே இல்லை. ரயில்வே கார மட்டும் இந்த பாலத்தை கட்டி வச்சிருக்கான். இந்த சேலஞ்ச் இருக்குதா, 10 வருஷத்துக்குள்ளே கட்டிட்டீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பீப்பிள், தேங்க்யூ சோ மச். திரும்பியும் வந்து 13ஆம் தேதி சிறையில லைவ்ல சந்திப்போம். ஏன்னா அன்னைக்குதான் ரொம்ப சிவியரா தாக்குனாரு எஸ்பி செந்தில்குமார் அடிச்சு. என்ன சொன்னாருன்னா, 40 பேர் முன்னாடி பிளாக் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க, புதன்கிழமைனா பிளாக் இன்ஸ்பெக்ஷன் ஆகும். அன்னைக்கு என்ன தாக்கி என்ன சொன்னாருன்னா, இவன் யோசனை பண்ணிட்டே இருக்கான், யோசனை பண்றப்பெல்லாம் இவன் அடிங்க ரெண்டு விடுங்கன்னாரு. அதுக்கு 40 பேரும் சல்யூட் வச்சு எஸ் சார்னாங்க. இந்த கண்ணோ வந்து அவங்களது போல எப்படி வேணா தாக்கலாம். எனிவே நன்றிங்க, தேங்க்யூ சோ மச்.